வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பிப்ரவரி இருபத்தி மூன்று வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள் செயல் ஒழுக்கம் சேவை சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் இவை ஐந்தும் செழிப்பான வாழ்வழிக்கும் அப்படிங்கிறது வேதாத்திரியம் ஆன்பர்களே மனித அறிவானது ஆறாவது அறிவை பெற்றிருந்தாலும் ஐந்து அறிவு நிலையிலேயே அடிக்கடி தடுமாற்றமும் தடமாற்றமும் ஏற்பட்டு அந்த சிந்தனையிலிருந்து தவறிவிடுகிறான் இந்த சீர்திருத்தம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சாம்ஜி அவர்கள் சொல்கிறாரு தவறுகளை நீக்கி ஒழுங்குபடுத்தி தரும் முறை மாற்றம் என்ற பொருள் உண்டு தவறுகளை நீக்கி இயல்பான தன்மையை எய்வு எய்துவதற்காக செய்யப்படும் மாற்றம்தான் சீர்திருத்தம் அப்படிங்கிறது சொல்கிறார் இந்த எல்லையற்ற பேரறிவு அப்படிங்கிறது சடப்பொருள்களில் மனித இனத்தை தவிர மற்ற ஜீவன்களிலும் ஒழுங்கு தவறாமல் செயல்பட்டு ஆனால் மனிதனிடம் அப்படின்னு வரும்போது மட்டும் அது ஒழுங்கு தவறாமல் நடக்க விடுவதில்லை மனிதன் ஏன்னா அந்த ஒழுங்கை கொண்டு வருவதற்கு ஒரு மாற்றங்கள் தேவையாக இருக்குது அந்த மாற்றங்களே சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்காங்கே மனிதர்கள் மட்டும் கொண்டு வர முடியாது ஒட்டுமொத்த சமுதாயமே சீர்திருத்தத்தை வரவேற்று அந்த மாற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வரும்போதுதான் மனித சமுதாயத்தில் மகிழ்ச்சியை காண முடியும் விஞ்ஞான வளர்ச்சியை போன்றது தான் இந்த சீர்திருத்தம் விஞ்ஞான வளர்ச்சியினால் பயன் அடைய தயாராக இருக்கும் மனித சமுதாயம் அறிஞர்கள் கூறும் சீர்திருத்தத்தை சிந்தித்து ஏற்றுக்கொண்டு மாற்றங்களை கொண்டு வாழ்ந்து வாழ்வில் நல்ல பயன்களை பெற வேண்டும் அமைதி பேரின்பமே நமக்கு பயன்களாக இருக்கிறது சீர்திருத்தம் சிந்தனை ஆகிய சொற்களுடைய சிறப்பினை சாம்ஜி அவர்கள் இந்த கவியின் மூலம் சொல்கிறாரு ஐந்தொழுக்க பண்பாட்டை வாழ்வில் அமுலாக்க அறிஞர் குழு ஆங்காங்கே அமைத்து மக்கட்கெல்லாம் சிந்தனையூட்டி வாழ்வு சிறக்க தொண்டு செய்வோம் சீர்திருத்தம் எப்போதும் மனித வாழ்வில் வேண்டும் எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள் அந்த செயல்கள் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவித்திலோ துன்பம் துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம் அப்படிங்கிறார் மனித குலம் காலத்தாலும் இனத்தாலும் குழுவாக பிரிந்து பிரிந்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தாலும் அந்த காலத்தின் உந்துதலால் உந்து உந்துதலால் சில செயல்கள் கருத்துக்களாக உருவாகி கொண்டே இருக்கும் இந்த சீர்திருத்தம் தான் இன்று மனித குலத்திற்கு வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிறத வலியுறுத்து கூறுகிறார் தேவையற்ற துன்பம் தரும் செயல்களையும் பழக்கங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டுங்க இது மனித இயல்புக்கு எளிமையான ஒன்றுதான் இவ்வாறு வாழ்வதற்கு நம்முடைய மனமானது ஒத்தும் ஒுமாக இருப்பதற்கு அகத்தவம் அகத்தாய்வு செய்து மனதை சீர்திருத்தி எல்லோரும் இன்புற்று வாழ அன்பர்களே வாரீர் அறிவில் இருப்பிடம் அறிந்து இன்பமுற